சுவாமிகள் 12 ஆண்டு நிஷ்டையில் இருந்தாங்க திருவண்ணாமலையில். அவருடைய மேனி பொன்மேனியாக மாறிவிட்டது யோகத்தாலே. அவரே சொல்றார், பஜ்ஜீரங்களன மேனி தங்கமுற தங்கமேனியா போச்சு. அப்படி 12 ஆண்டு மாதவன் செய்தால் பெருமான் வெளிப்பட்டார். கவனமாக கைலாசத்திலிருந்து வரல, கட்டையை கடைந்தால் கனல் வரும். அந்த கட்டைக்குள்ள கனல் இருக்குது, ஆனால் மறைந்திருப்பது கடைஞ்சால் வெளியே வருது. மரம் கடையிற போது பாருங்க நெருப்பு போதி பறக்கும். பாலை கடைந்தால் நெய் வரும். அது எங்க இருக்குது? பாலுக்குள்ள நெய் இருக்குது, மறைந்து இருக்கிறது, கடைஞ்ச உடனே வெளியே வருது. அப்படி தியானத்தாலே இறைவன் வருவான். உள்ள என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யாம் மணிவாசு, நீராய் உருக்கி என் ஆறுயிராய் நின்றானே. அப்ப உள்ளுக்குள்ளே இருக்கிறார், தியானம் பண்ண இங்கிருந்து வெளியே வர்ற. சுவாமி இங்க இருக்கிறார் என்பதை மறந்து விடாதீர்கள். திருநாகர சுவாமி பாடுறார், தேடி கண்டுகொண்டேன் திருமாலோடு நான் முகனும், தேடி தேடொன்னா தேவனை என் உள்ளே தேடி கண்டுகொண்டேன். உள்ளே இருக்கிற இறைவனை வெளியே தேடினார்கள், மாலும் அயனும் காணல. கொஞ்சம் சிவயோக சாதனை செய்தால் அந்த இறைவன் வெளிப்படுவான். அது அருணிநாத் சொன்னார், உடலு முடலு ஈரும் நிலை பெறுதல் பொருளென உலகம் ஒரு மனுனா மந்திரம் பவனம்னா காத்து. ஒவ்வொரு மூச்சும் பிரணவத்தோடு வந்து பிரணவத்தோடு திரும்பணும். மனு பவன சிவயோக சாதனையில் எத்தனை எத்தனையோ சாதனை செய்யணுமே. இது சிவயோக சாதனையில் ஒழுகும் அவர் பிரிதி பரவசம் அழிய விழி சொருகி. இந்த கண்ணு மூடணும், இன்னொரு கண்ணு திறக்கும். விழி சொருகி உணர்வு விழி கொடு நீ அதி தமதூடு நாடுவதும் சாமி வாக்கு. இறைவன் கோடிச்சந்திர பிரகாசமாக வெளிவந்து கந்த கடவுளை நேருக்கு நேரா பார்க்கிறார். இதுக்கெல்லாம் சான்று உண்டு. குமர குருபர குணதர நிஜர சிமித ஜினகர சரவண பவகிரி குமாரி சுத பகீரதி சுத சுரல்பதி குலமானம் குறவர் சிறுமியும் அறிவிய திரள் புய முருக சரணன உருகுதல் சிறிதிமில் கொடிய வினயனை. நான் கவனிச்சு கேட்கறீங்களா? இதில் நெட்டெழுத்து கிடையாது. இப்போ நான் பாடுற பாட்டு நெட்டெழுத்து ஆவண்ணா காவண்ணா தீயண்ணா தூவண்ணா ஆஇ ஊ ஏ ஐ ஓ அவு நெட்டெழுத்து இல்லாத பாடுறார். தனன தன 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 குமர குருபர குணதர நீச்சர திமிர ஜினகர சரவண பகிரி குமாரி சுத்த பகிரதி குறவர் திருமி மறிவிய திரள் உய முருக சரணன உருகுதல் சிறிதிமில் கொடிய வினையனை அவலனை அச்சடனை கமரி விழவிடாடகுடை அறிவையர் களவு பொருள்தொழில் நலவள வருளிய கலவி அளருடைய சுவல் வெளியினை கருணை அடியாரோடு அருணையில் திருவண்ணாமலை சுருதி புடை தர. வேதங்கள் ஒலித்துக் கொண்டு வருகின்றன. சுருதி புடை தர வரும் இரு பரிபுற கமல மலரடி கனவிலும் நனவிலும் மறவேனேன். அப்பா, ஒன்றுக்கும் பற்றாத என்னையும் ஒரு பொருளாக எண்ணி வேதங்கள் ஒலிக்க வந்து திருவண்ணாமலையே தேவதையை காட்சி கொடுத்தீரே, அதை நான் மறப்பேனா என்று ஆறாம சொல்லுவாங்க. அன்னைக்கு ஒரு நாள் நீங்க காபி கொடுத்தீங்களே, மறக்க முடியாது சார். சின்ன விஷயம் அன்னைக்கு அதுவும் சொல்ல மாட்டோம். அந்த அம்மாலே காப்பா, ஏன்னா சமையல் எப்படி தேவையில்லைன்னு. நான் அநேகம் பேர் உதவி செய்கிறேன், உதவி பெற்ற உத்தராது உதவி பெற்றுக்கொண்டேன்னு சொல்றது. ஒருத்தர் வேட்டி கேட்டாரு பொங்கல், ரெண்டு வேட்டி கொடுத்தாச்சேன் ஒருத்தர் மூலமாக. நேற்று அவரை பார்த்தேன், நீங்கள் அனுப்பிச்ச வேட்டி சேர்ந்ததுன்னு சொல்லு. என்ன பண்ண, சில பேர் எங்கிட்ட 500 1000 உதவி பெறுவாங்க, நான் நேராவாக கொடுக்குறேன், யாருக்கிட்டா கொடுத்து விடுவேன், சேர்ந்ததுன்னு எழுத மாட்டேன். என்ன உலகம், ரொம்ப துக்கத்தோடு சொல்கிறேன். அப்படி செய்யலேன்னு அதுக்காக நாம் செய்யாமல் இருக்க முடியுமா? நம்ம டியூட்டியை நாம் செய்யணும்.